வெல்கம் டு ஜீஸ் லாக்ஸ். மூலிகை சீயக்காய் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ சீகக்காய், 1/2 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக பூந்தி கொட்டை, ஏன்னா நல்லா வரணும் அதுக்காக. அதுக்கப்புறமா 1/4 கிலோ பச்சைப்பயிறு, வெற்றி வேறு, 50 கிராம் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆவாரம்பூ நல்லா நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுருந்தேன் நான் வீட்டில், அந்த ஆவாரம்பூ எடுத்திருக்கேன். அவங்களுக்கு ஆவாரம்பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அங்கேருந்து கூட வாங்கிக்கலாம். ஆவாரம்பூ 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பூலாங்கிழங்கு சேர்த்துருக்கேன். பூலாங்கிழங்கு யூஸ்வலி நலுங்கு மாவுலையும் சேர்ப்பாங்க, இது நல்லா ஸ்கேல்பை மெயின்டைன் பண்ணும், அதனால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கார்போக அரிசி நம்ம தலையில் இருக்க அந்த புழுவெட்டு பொடுகு அதெல்லாம் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறமா வேப்ப இலை, சீத்தா இலை, செம்பருத்தி பூ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் காய வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே 2 டேஸ் காய வச்சா போதும், நல்லாவே காஞ்சிரும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 டேஸ் போதும், நல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை எந்த அளவுக்கு ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழத்தோல், எலுமிச்சை பழத்தோல், மருதாணி, கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா காய வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். இது ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக அரைச்சி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு வீட்டு யூஸ்க்காகவும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். இந்த மூலிகை சீயக்காவை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது முடி நல்லாவே அடர்த்தியாக கரு கருன்னு வளரும். அது மட்டும் இல்லை, பொடுகு பிரச்சனை இருக்காது, ஸ்ப்ளிட் ஹேர்லாம் வராது, ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாயிடும், ஒயிட் ஹேர் வராது. நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர் வந்துடுது, அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த சீயக்காய் தேய்ச்சி குளிக்கும் போது முடி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கண்டிஷனர் தனியாக யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இந்த சம்மர் சீசனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைக்கி கொடுக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி வாங்குங்க, அப்போ தான் ஸ்கேல்பில் தேய்க்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீயக்காய் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சீயக்காயை நம்ம நார்மல் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாப்பாடு வடிக்கிற அந்த தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்பில் தலை முடியிலெல்லாம் அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இந்த மூலிகை சீயக்காய் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு DM பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. தேங்க்யூ.